அத வாங்கி சாப்பிடணும்னு எங்க தலையில் குடுக்கிற நீங்க அமைதியா இருந்தா வாங்கிட்டீங்க நாங்க அழகா நடிக்க முடியும். ஓஹோ குடுக்கிற நீங்க பாதையில விழுந்து தூங்கிட்டே வாங்கிட்டீங்க நாங்களும் குண்டிய குண்டிய ஆட்டிட்டு ஓப்பி அடிக்க வேண்டியது. இந்த ஆர்வத்துல உழைச்சிட்டா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மணிப்பணத்தை வாங்கிட்டு போய் நாடக கரவுகள்லாம் வெள்ளை துளைமா மாடி வீடு கட்டிட்டு நிம்மதியா இருக்காங்க. அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராசா. ஏ ராசா உங்க காசை கொண்டு போய் ஒண்ணு சேர்ந்து வரைஞ்ச முடிச்சு வீடு கட்டுறேன் பொறிச்சு கொட்டு. என்னது என்னதான் போய் உடுக்கடி பூஜாரிக்க தெஜமனுச்சு கேட்கிறேன். அந்த ஆளு சொல்றாப்புல வைகாசை வாங்கிக்கிறேன் நீ எப்படா உருப்பிடுவேன். உருப்பை தெரிஞ்சு போச்சு. எந்த விஷயத்திலையும் உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமே சரத்துக்கு போய் ஒட்டுது. உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் மூணா நாள் பொறிஞ்சு கொட்டுது. என் வீடு பொறிஞ்சு போட்டாங்க இருக்கணும்னா உங்கள் அன்பான பார்வை உங்கள் அருமையான பார்வை எங்க வீடு பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு போயிட்டாங்க உள்ள உட்காந்து பவுடர் போட்டு இந்த நாலு வேலைகளும் வாச பூஜை புடிச்சுக்கிட்டு பேசிக்கிறாங்க. திருவிழா நேரம் இல்ல அதனால ஒருத்தன் சொல்றேன் என்னடா எல்லாம் நீ இத்தா தண்ணி இருக்குங்க. ஏ அறிவிட்டாங்க ஏ முட்டா பயிர் முறையில மண்டைய குழப்பேன் காலையிலையும் முகரையும் பாரு. அப்புறம் சின்ன பையில பாக்குற மாதிரி அப்புறம் தொடர்ந்து கொடுத்து உட்காந்து அப்புறம் சின்ன பையலுக்கு பெருசா தானே தெரிஞ்சிருக்கேன். லூசு பயிர் அமைதியாருங்கடா அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான் அவன் யாருன்னு அவன்கிட்டயே போய் கேட்டு வந்துடுறா. நேரம் அந்த பையன் என்கிட்ட அண்ணே என்னடா இருக்கு பப்புனுக்கு பன்னிக்குட்டியை குடிக்கிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல உள்ள சொல்றேன் பன்னிக்குட்டினா பெரிய திங்கமே இருந்தாலும் துப்பானானா. இன்னொருத்தான் வந்த விருந்தாடிக்கு என்னடா திங்கிறியான்னு கேட்டுக்கிட்டு நம்ம தாண்டா சூடா அள்ளி கொண்டு வந்து ஊட்டி விடணும். கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு எங்க பிரியத்தை விட்டு வேலை நமது தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒவ்வொரு குடும்பங்களையும் எப்படி பிராந்தி கெடுத்துக் கொண்டிருக்கிறது. பிராந்தியால் இன்றைய இளைஞர்கள் எப்படி எல்லாம் கெட்டு குட்டி சோறா போய்கிட்டு இருக்காங்க என்பதை பற்றி ஒரு பாடல் எழுதியே என்னுடைய சொந்த பாடல். கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே நான் கஷ்டப்படும் காலத்திலே உதவலையே ஓஹோ பெள்ளச்சாமி கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே பெள்ளச்சாமி நேரத்திலே உதவலையே கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே நான் கஷ்டப்படும் காலத்திலே உதவலையே கவலையை
ยู่ยินขบวนเลยยินขบวนตาพรานติกันเลยรับบัตรปอดเลยรถยนต์บุกขบวนเลยThank you.
I'm gonna go to the
Thank you.